ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். பொதுவாகவே ஓமனில் வந்து என்ன மாதிரி ஃபாரினில் இருக்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரி பிளான்ட்டிங் வந்து வளர்க்கணும்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பிளான்ட்ஸு, பூச்செடிலாம் நானும் அந்த மாதிரி தான் வந்து விளையாட்டாக வந்து நிறையா பிளான்ட்ஸ்லாம் வந்து வளர்த்துட்டு இருந்தேன். அப்போ பட்ரோஸ் வந்து வளர்த்துட்டு இருந்தேன். அப்போ நிறையா பீஜின்ஸ்லாம் வந்து குத்தி அதெல்லாம் வந்து செத்து போயிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்போ வந்து இந்த பாட் வந்து காலியாகவே இருந்துச்சு. இந்த லாவெண்டர் கலர் பாட், இதில் நம்ம ஏதாச்சும் வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சி வச்சுட்டே இருந்தேன். அப்போ ஒரு நாள் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து செம்பருத்தி குச்சியில் எடுத்துகிட்டு வந்தார். நான் பொதுவாகவே ஹேர் ஆயில், ஹேர் பேக்லாம் போட்டு யூஸ் பண்ணுவேன். நான் வந்து முருங்கைக்கு ஏதாவது யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். பட் செம்பருத்தி செடி வந்து எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஓமனில் ரொம்ப ரேராக இருந்துச்சு. ஏன்னா நான் இப்ரியில் இருந்தேன் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து நான் மஸ்கட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுனால எனக்கு ஈஸியாக செம்பருத்தி செடி எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் நான் வந்து வேரோட வாங்கி நான் வைக்கவே இல்லைங்க. என் ஹஸ்பண்ட் ஒரு நாள் வந்து குச்சியாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு, நீ வந்து ஹேர் பேக் வந்து போட யூஸ் பண்ணிக்கோன்னு. பட் நான் வந்து அதை வந்து நான் ஹேர் பேக் போட நான் யூஸ் பண்ணவும் இல்லை, ஸ்டெம்மை தூக்கி போடவும் இல்லை. நான் என்ன பண்ணேன்னா இந்த ஆலோவேராவை வந்து பிச்சிட்டேன். பிச்சு இதில் இருக்க ஜெல்லை வந்து நம்ம அந்த குச்சியோட டிப் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ஜெல்லை வந்து நான் வந்து அதில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா நான் வந்து நட்டு வச்சேன். ஸோ நான் நட்டு வைக்கும்போது ஒரு மாதம் வந்து கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அது புதுசாக இலை விடுறதுக்கு, அப்புறமா புதுசாக வந்து மொட்டு விடுறதுக்கெலாம் ஒரு மாதம் தேவைப்பட்டுச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே மொட்டு வச்சுட்டு நல்லா க்ரீனிஷாக நிறையா இலை வந்து புதுசாக வந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா, அழகாக பூ பூத்துருக்குது. பாப்பா, யார் வச்ச செடி அது? அப்படியா, சரி. என்னப்பா பூத்திருக்கு சொல்லுங்க. என்னப்பா பூத்திருக்கு சொல்லுங்க. என்ன பாருங்க, என்னப்பா பூத்திருக்கு? பிங்க் பூவா? அது கலரை பாருங்க, அது பிங்கானு. ஆமாம், ஒரு மாதிரி பிங்க் ஷேட்ல தான் இருக்கு. ஓகே, போலவே ஃபர்ஸ்ட் பூச்செடி வச்சு அதில் ஃபர்ஸ்ட் பூக்கிற பூ எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா? உங்களுக்கு யாருக்காச்சும் ரொம்ப ஸ்பெஷலான இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இருந்ததுன்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ல சொல்லுங்கள்.